அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. நான் கண்ட கனவு, மாஷா அல்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். நான் தற்பொழுது வளர்ந்தொருவர். எனக்கு 10 வயது இருக்கும் பொழுது எனது வாழ்க்கையில் நடைமுறையில் நான் விரும்பும் சாப்பாடுகளை கனவில் தருவார்கள். சாப்பிட சொல்லி எனது தோல் பக்கம் 10 சென்டிமீட்டர் தூரம் இருளாக இருக்கும் கனத்த குரல், தெளிவான பேச்சு கூறுவார்கள். இவைகளெல்லாம் பிள்ளைக்கு தான். சாப்பிட சொல்லி நானும் சாப்பிடுவேன். எனக்கு மறுநாள் அந்த சாப்பாட்டை கண்டால் சாப்பிட முடியாத அளவு கழுத்து போய் இருக்கும். எனக்கு 14 வயதிலிருந்து தான் கனவில் வந்து கூறினார்கள், உங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் என்று கூறினார்கள். அக்கனவும் 1 வருடம், 2 வருடம், 4 வருடம், 5 வருடம் போய் கூறினார்கள். 50க்கும் மேல் இப்பொழுது நடந்துள்ளது. முதலில் எனக்கு நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை கூறுகின்றேன். எனது நோய்களை கனவிலே குணப்படுத்தி உள்ளார்கள். எனக்கு யாராவது கள்ள வேலை செய்தால் அதை என் கண் முன்னாடியே காட்டி தந்துள்ளார்கள். எனக்கு தொல்லையை தருபவர்களை நோயாளியாக்கியுள்ளார்கள். உதாரணத்துக்கு, கனவில் எனக்கு அந்த ஆளை காட்டி பிள்ளையை இவர்கள் இருக்க விடுகின்றார்கள், இல்லை நாங்கள் நல்ல வேலை செய்கின்றோம் என்று சொல்லி கனவில் தொல்லை தருகின்றவருடைய முழு உடம்பையுமே நடுங்குவது போல் இருக்கும். உண்மையாகவே அடுத்த நாள் அவர்கள் நடுங்குவார்கள். அவர்களுடைய உடல் பலனின்றி ஒரு நோயாளியை போன்றிருப்பார்கள். நான் விரும்பிய சாப்பாடோ பொருட்களோ கிடைத்துள்ளது. எனக்கு எனது தேவைகளையே எந்த கஷ்டமின்றி நிறைவேறுகின்றது. என் பின்னாடி ஒரு நிழல் இருப்பதை உணர்கின்றேன். அவர்கள் சலான் சொல்வார்கள் அடிக்கடி. அது எனது காதுகளுக்கு நன்கு கேட்கும். அந்த நிழலை நான் கண்டதும் உண்டு. சிறிது வெயில் உள்ள இடங்களில் அவர்கள் எனது வலது பக்கம் தோல் பக்கத்திலிருந்தும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாகவும் ஒரு நிழல் வேகமாக செல்வதை நான் கண்டதுண்டு. சிறி விக்ரம ராஜசிங்க மன்னனின் பட்டத்து அரசை குணப்படுத்திய அரேபிய வைத்தரும் எமது பள்ளிவாசலில் கராகுடியட்டியான் தொட்டையில் அடங்கியுள்ள பதில் சகாபாக்களும், 42 பதில் சகாபாக்கள் அரேபிய வைத்தருக்கு பின் வந்தவர்கள். இன்னும் 44 பேர் வேறிடத்தில் அடங்கியுள்ளார்கள். இவர்கள் வம்சாவளியில் வந்தவர்கள் தான். அரேபிய வைத்தியர் ராஜ வைத்தியசேகர துவே குணரண சிங்க புத்தியன்சல் ஆகிய ஆயுர்வேத வைத்திய கௌரவ அல் ஹாஜிம் எம் எம் ரிஷாட் அவர்கள் ஆவார். அவர் பாரம்பரிக்க தனித்துவமான யுனானியா வைத்தியர். தனது குடும்பத்துக்கே உரித்தான வைத்தியம்தான் அவர் செய்து வருகின்றார். அடுத்து வைத்திய பட்ட படிப்பை படித்து 2 வைத்திய துறையிலும் தான் அவர் செய்து கொண்டு வருகின்றார். நான் அவர்களின் உறவினர்களின் உறவு என்ற வகையில் நான் காணும் கனவு எமது பள்ளி வாயில், பதில் சகாபாக்கள் அடங்கியுள்ள பள்ளி வாயில் எமது வீட்டுக்கு அருகாமையில் உள்ளது. இவர்கள் எனக்கு ஒரு மறைவான பொருளை கையில் தருவதாக கூறியுள்ளார்கள். என்னிடம் கூறிய மொத்த கனவையும் பள்ளி வாயில் உள்ள ஒருவரிடம் எனக்கு கனவில் வந்து கூறுவார்கள். போய் அவரிடம் கூற சொல்லேன். அவரை வீட்டுக்கு வரவழைத்து கூறினேன். அவரும் அதை கேட்டு அவர் எனது மேல் புல்லரிக்குது என்று சொல்லி சில கனவுகளை அவர் என்னிடம் கூறும் பொழுது எனக்கு வியப்பாக இருந்தது. அவர் என்னமோ தெரியா இன்று வரை அமைதியாக உள்ளார். நான் இக்கனவையே உலமா சபை வக்போர்டு அவர்களிடம் பெக்ஸ் கடிதம் மூலம் தகவலை தெரிவித்தேன். நான் ஒரு முஸ்லீம், அடுத்து பெண் ஒருவர். இன்று நான் இதே சமூக வலைத்தளம் வழியாக வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு கதைகளை சொல்லி ஆதாரத்தை வெளிப்படுத்த ஆசையில்லை, அவசியமும் இல்லை. இவர்கள் பதவிகளில் ஏன் உள்ளார்கள்? வக்போர்டு உலமா சபை முஸ்லிம்களுக்காக உள்ளது. இவர்களுக்கு நான் தகவல்களை கூறும் பொழுது இவர்களுக்கு ஊரையும் பெயரையும் இடத்தையும் கேட்டு எமது பள்ளிவாயின் மூலமாக விடயங்களை அறிந்திருக்கலாம். அவர்கள் எனக்கு கூறிய பதில், இது உங்களுடைய குடும்ப விடயம், நீங்களே தான் இதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று. நான் கூறும் கனவு எனது தனிப்பட்ட முறையிலான இருந்தால்
நான் அவர்களிடம் இதை முறையிட்டிருக்க மாட்டேன். இது எமது பள்ளி வாயிலோடு சம்பந்தப்பட்டது. அடுத்து இந்த கொரோனா வைரஸுக்கு மருந்து இந்த அரேபிய வைத்திய புத்தகங்கள் உள்ளன என்று கூறுகின்றார்கள். இந்த கொரோனா கிருமிகளையே கருப்பு நிற துணிகளால் கை கால் முகம் உட்பட மூடினால் நாளுக்கு நாள் இந்த கிருமிகள் பரவுவதை தவிர்த்து அப்படியே அழிந்துவிடும் என்று கௌர்வால் ஹாஜி மேமம் ரிஷாத் அவர்கள் அவர்களிடம் நான் இந்த தகவலையே கூறினேன். அவர்கள் கூறினார் புத்தகத்தில் இருக்கும் என்றும் நாம் இதை கண்டுபிடித்து கூறினால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று நான் அவரிடம் கூறினேன். நான் கிராம சேவகர் பிஎச்ஐ தொழிற்பொருள் ஆய்வாளரிடம் கூறினால் உங்களை பரிசோதித்து பார்த்தால் பரவாயில்லையா என்று. பரவாயில்லை, அப்படி அந்த புத்தகம் இருந்தால் அதையும் கொடுக்க அவர் தயாராக உள்ளார். நான் இந்த தகவலை ஹெல்த் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஜனாதிபதி காரியாலய பிஎச்ஐ கிராம சேவகர் தொழிற்பொருள் ஆய்வாளர்களிடம் கூறினேன். வக்போர்ட் உலமா சபை இவரிடம் கூறினேன். கொரோனா பரவ ஆரம்பமாகும் பொழுதிலிருந்தே உலமா சபையில் நான் இதை தெரிவிக்கும் பொழுது அவர்களிடம் வந்த பதில், நீங்கள் கனவு கண்டால் வைத்தியர் தானே, அவருக்கே சொல்லுங்கள் மருந்தை கண்டுபிடித்து கொடுக்க சொல்லு என்று. இவர்கள் இதற்காக வேண்டி பதவியில் அமர்ந்திருந்தார்கள். கனவுகளை வந்து சொன்ன விடயங்களை நான் கண்டுபிடித்து இன்று ஆதாரத்தோடு வெளிப்படுத்துவதற்கு காரணம் இவைகள் தான்.